அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய ஆத்மா ஆவி சரீரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு கூட பணிபுரியக்கூடிய நபர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கென்று சில முயற்சிகளையும் எடுக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் தோல்விகளை சந்திக்கிறோம். நாம் காப்பாற்றப்பட முடியுமா என்கிற ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமத்தில் உபாகம் 33:1 தொடங்கி வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே என்கிற தேவ மனிதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஒன்றன் பின் ஒன்றாக கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த உபாகம் 33:12 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் இப்படியாக சொல்கிறது, பென்யமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். அப்போ நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இல்லையா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்பின் ஆண்டவராகி இயேசுவுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுப்பீர்களேயானா? அவரோடே கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்க விருப்பப்படுவீர்களேயானா? ஒப்பு கொடுப்பீர்களேயானா? அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு இயேசப்பாவிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமா? இதை செய்வோமையானா இயேசுவுக்கு பிரியமாக வாழ முடியும், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காப்பாற்றப்பட முடியும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலப்பொழுதில் உடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பின் உறுதியை கர்த்தர் அளிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருந்து உமோடு நெருங்கி உருவாடி ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.